Hi students, good morning. நம்ம இப்ப கிளாஸ் 4 ஓட மேத்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். சோ மேத்ஸ்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் 3D ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். சோ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்சர்சைஸ் 1.3 பார்க்க போறோம். சோ அதாவது அந்த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லா கவனிச்சிருந்தோம் அப்படினா இத வந்து நீங்க எங்கயுமே பார்க்காமலே ஆன்சர் பண்ண முடியும். So first one, a cube has dash edges. So ஒரு cubeல எத்தனை edges இருக்கும்? அதான் உங்களோட first question. So உங்களுக்கு sorry cuboid. So ஆனா cube cuboid ரெண்டுத்துக்குமே same number of edges தான். இங்க cuboid கேட்டிருக்காங்க. So ஒரு cuboidல 12 edges இருக்கும். அதாவது ஒரு cube or ஒரு cuboidல 12 edges இருக்கும். So first one ஓட answer option C. Second one, the shape of a dice. So ஒரு dice ஓட shape என்னன்னு கேட்டிருக்காங்க. So ஒரு dice வந்து நம்ம play பண்ணோம் அந்த யூஸ் பண்றோம் இல்லையா விளையாட. So அது வந்து என்ன shape னு கேட்டிருக்காங்க. அது வந்து cube shape. அதாவது option B cube. Third one, a dash has a curved surface and two plane surface. So ஒரு curved surface இருக்கும், ரெண்டு plane faces இருக்கும். அது என்னதுன்னா சிலிண்டர். சிலிண்டருக்கு தான் நடுவில் இருக்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ், மேலேயும் கீழேயும் ரெண்டு பிளெயின் ஃபேஸஸ் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன், ஐ ஹாவ் ஒன் வர்டெக்ஸ் அண்ட் ஒன் பிளெயின் ஃபேஸ். ஹூ ஆம் ஐ? அதாவது ஐ ஆம் ஓகே. ஒரு வர்டெக்ஸ் இருக்குமா அண்ட் ஒரே ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் இருக்குமா? அது என்னதுன்னா கோன். ஸோ கோனுக்கு வந்து ஒரே ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து ஒரு வர்டெக்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், கியூப் ஹேஸ் டேஷ் வர்டிசஸ். ஸோ 8 வர்டிசஸ். கியூப் கியூபாய்ட் ரெண்டுத்துக்குமே வர்டிசஸ் வந்து 8. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி, செகண்ட் ஒன்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி, தேர்ட் ஒன்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட உங்களோட எக்ஸசைஸ் 1.3 முடியுது. நெக்ஸ்ட் வந்து கம்பேர் அண்ட் டிஃபரன்ஷியேட் 2D அண்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ 2D அண்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணி நம்மள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுத்துக்குள்ள டெஃபினிஷன் என்னன்னா 2Dனா 2 டைமென்ஷன் ஷேப்ஸ், 3Dனா 3 டைமென்ஷன் ஷேப்ஸ். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் என்னன்னா 2Dக்கு வந்து லென்த் அண்ட் பிரெத் மட்டும்தான் இருக்கும். அதாவது அதுக்கு ஒரு லென்த் இருக்கும் அண்ட் ஒரு பிரெத் இருக்கும். 3Dக்கு வந்து லென்த், ஹைட் அண்ட் விட்த் இருக்கும். ஸோ லென்த், ஹைட் அண்ட் விட்த் தான் வந்து 3Dயோட டைமென்ஷன்ஸ். இப்போ 2Dக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரோம்பஸ், பேரலலோகிராம், ட்ரப்பீசியம், குவாட்ரிலேட்டரல், இது எல்லாமே. அண்ட் 3D ஆப்ஜெக்டோட எக்ஸாம்பிள் என்ன, கியூப், கியூபாய்ட், கோன், சிலிண்டர், ஸ்பியர், இது எல்லாமே 3D ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து கம்பேர் அண்ட் டிஃபரன்ஷியேட். ஸோ இப்போ இந்த கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன். என்னென்னா இங்கே கொடுத்துருக்குற பிக்சர்ஸில் எதெல்லாம் 2D ஷேப்ஸ் அண்ட் எதெல்லாம் 3D ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, செஸ் போர்டு. செஸ் போர்டு வந்து 2D தான். ஸோ அது வந்து கீழே அந்த பாக்ஸில் 2Dன்னு நீங்கள் எழுதணும். அண்ட் செகண்ட் வந்து கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பாக அது 3D ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதை 3Dன்னு எழுதணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எதெல்லாம் 2D அண்ட் எதெல்லாம் 3Dன்னு எழுதி எனக்கு சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது அண்ட் இந்த சாப்டர் அதாவது சாப்டர் 1 உங்களுக்கு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சாப்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.